ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்க அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு க்ரூட் ஆயில் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன ஒரு கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இக்கினாக்சி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அஸ் எ இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ட்ரெண்ட். சூப்பர் ட்ரெண்ட் இருக்கானா நம்ம வந்து ட்ரெண்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ட்ரெண்டை ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியணும். ஸோ புல்லஸ் ட்ரெண்ட் இப்படி இருக்கும், ஸோ பேரஸ் ட்ரெண்ட் இப்படி இருக்கும். ஓகே, இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் லோ இல்லை ஸ்விங் ஹை இதில் தான் யூஸ் பண்ணணும். மார்க்கெட் சைட்வேஸ் போகும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்விங் லோ ஸ்விங் ஹை, ஸ்விங் லோவில் வந்து நீங்கள் பை பண்ணணும், ஸ்விங் ஹையில் வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. இது வந்து அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், புல்லிஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், பீரஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்கணும். ஸோ இப்போ தான் புல்லிஸ் ட்ரெண்ட் இருக்கும், பீரஸ் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து புல்லிஸ் ட்ரெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இது ஆல்ரெடி வந்து நான் வந்து வெபினாரில் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண தான், வெபினாரில் வந்து எப்படி இருக்குங்க விஷயத்தை தான் சொன்னேன். இப்போ நான் வந்து ஓகே, இப்படி தான் புல்லிஸ் ட்ரெண்ட் இருக்கும். ஒரு ஹையில் இருக்கும், அந்த ஹையிலேருந்து லோவுக்கு வரும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணால் இந்த ஹையில் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணலாம், இந்த லோவை வந்து பை பண்ணணும். அது எப்படி இன்னும் சொல்லிட்டு லைவ் நான் வந்து சொல்கிறேன், இல்லை சார்ட்டில் சொல்கிறேன். இது வந்து ஹேண்ட் ஸ்டிக் பேட்டர்ன். புல்லிஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோன்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ புல்லிஸ் ட்ரெண்ட். ஓகே, ஸோ இங்கே நமக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஒரு லோ இருக்கும், ஸோ லோவில் பை பண்ணலாம், ஹையரில் செல் பண்ணலாம், இப்போ லோயில் பை பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி புல்லிஸ் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், லோவில் தான் பை பண்ணணும், லோவில் தான் பை பண்ணணும். எப்போ ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ வந்து நம்ம செல் பண்ணணும், ஹையர் ஹை. ஸோ இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் போகாது அப்படின்னா என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஒரு இண்டிகேட் பண்ணும், மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து டச் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். ஸோ புல்லிஸ் ட்ரெண்ட் இப்படி இருக்கும். பீரஸ் ட்ரெண்ட்னா ஒரு ஹை அப்புறம் லோ ஃபார்ம் ஆகும், ஒரு லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை. ஸோ இதே மாதிரி ஃபார்ம் ஆகிட்ட போகும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், எங்கே பீரஸ் ட்ரெண்ட் என்ன பண்ணோம், எங்கெல்லாம் ஹை இருக்கும் அங்கே வந்து நம்ம செல் பண்ணலாம், செல் பண்ணால் மார்க்கெட் வந்து கீழே போகும். ஸோ பை லோவில் பை பண்ணலாம், பட் லோவில் பை பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோ தூரம் இருக்கிற ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் கிடைக்கும். ஒரு ஹையில் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் உங்களுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இதுதான் பீரஸ் ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும். இது எப்படி நம்ம வந்து சார்ட்டில் யூஸ் பண்ணுற விஷயத்தை நம்ம இப்போ வந்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஸோ குடாயில் எடுத்துக்கலாம். குடாயில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிக்கி நாய்ஸி வந்து சார்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரோட ப்ரோக்கரேஜ்லையும் இருக்கும். நீங்கள் நார்மல் ஹேண்ட் ஸ்டிக் பதில் ஹிக்கி நாய்ஸி யூஸ் பண்ணிங்கன்னா ஹிக்கி நாய்ஸி வந்து உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இது வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் இருக்காது நெகட்டிவில் இருக்காதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ரைடேயோட சார்ட். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ். நம்ம இதே வந்து உங்களுக்கு நார்மல் ஹேண்டில் ஸ்டிக்னு மாத்திரேன், நார்மல் ஹேண்டில் ஸ்டிக் போனீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது, மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்குறது. ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் தான் இருக்கா நெகட்டிவில் இருக்கா நமக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணால், இக்னாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கெல்லாம் பாசிட்டிவ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணால், இங்கே பை பண்ணி 2978 பை பண்ணிங்கன்னா நம்ம இங்கே வரும்போது செல் பண்ணிக்கலாம். ஸோ ரிவர்ஸாக, ஸோ இந்த இடத்துல நீங்கள் இது பண்ணலாம். இப்போது 2978 பை பண்ணிவிட்டு ஸோ இங்கே ரிவர்ஸ் ஆகுதுன்னா 3:15 வெளியே வந்துடலாம். ஸோ நம்ம எங்கே இப்போ பை பண்ணோம், 78 என்ட்ரி பாயிண்ட் வந்து 3:15. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 20-30 பாயிண்ட் கிடச்சிருக்கா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கும். ஸோ இங்கே இந்த ரிவர்சல் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைட் வேஸ்ட் இருக்கும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து இப்போ என்ன மாதிரியான சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணோம். சூப்பர் ட்ரெண்ட் நார்மல் சூப்பர் ட்ரெண்ட் இல்லை, நம்ம அதுக்கு இன்புட் பராமீட்டர்ஸ் என்னன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க, இதுதாங்க நம்ம ஆக்சுவல் செட்டப். சூப்பர் ட்ரெண்ட் வந்து நீங்கள் வந்து 14 டேஸ் அப்புறம் வந்து ஃபேக்டர் வந்து 1.5 டேஸ். நீங்கள் வந்து 7 டேஸ் × 1.5 டேஸ் வைக்கலாம். ஸோ நான் வந்து 14 டேஸ் × 1.5 வச்சுருக்கேன். ஸோ எதில் வந்து அக்யூரேசி அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் இன்ட்ராடேயில், மோர் தென் 5 மினிட்ஸ் வந்து
வேணாம், 5 மினிட்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் சில நேரம் வால்டேஜ் அதிகமாக இருக்கும்போது நம்ம 5 மினிட்ஸ் யூஸ் பண்ண பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் வால்டேஜ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ப்ளஸ் வந்து சூப்பர் ட்ரெட் எக்கனாக்சி ப்ளஸ் சூப்பர் ட்ரெட். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும் என்னடா இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கே நம்ம வந்து, அதாவது லாஸ் ஆனவங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கே நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஒரு ஈஸியான சிம்பிளஸ்ட் மெத்தட், நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேப்பர் ரெடி பண்ணி பார்க்குற பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் சைடு வேஸ்ட்டு போகும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்விங் லோ இல்லை ஸ்விங் ஹை இதுதான் நாங்கள் சூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் சைட்வேஸ் போயிட்டு என்ன பண்ணும், இந்த இடத்துல பிரேக் பண்ணும். ஒன்று மார்க்கெட் ஏன் சைட்வேஸ் போகுதுன்னா, ஏன் நான் வந்து வந்து மார்க்கெட் சைட்வேஸ் போச்சுன்னா இதை சூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா, மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட நம்ம 17ஆம் தேதியா, இப்போ 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் மார்க்கெட் வந்து எங்கேயும் போகல, சைட்வேஸ்லேயே போயிட்டே இருக்குது. ஸோ ஏன் சைட்வேஸ் சொல்லணும்னா, இந்த மார்க்கெட் ஒன்று அந்த சைட்வேஸை பிரேக் பண்ணிச்சுன்னா அப் மூவ்மெண்ட் இருக்கும், இல்லை வந்து டவுன் மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் வந்து தான் நான் வந்து சைட்வேஸ் போகும்போது மார்க்கெட் சூஸ் பண்ணாதீங்க, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று ஸ்விங் ஹை இல்லை ஸ்விங் லோ யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்னாச்சுன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து மார்க்கெட் மேலே போக விடாமல் சைட்வேஸில் போயிட்டே இருக்குது. ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது. ஸோ 3025 பிரேக் பண்ணி எங்கே போயிருக்குன்னா 3040 வரைக்கும் போயிருக்கு. 3025-3040 ஒரு 15 பாயிண்ட் தான், ரொம்ப அவ்வளோ மேலே போகலை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிச்சு. ஸோ 3025 மேலே வந்து உங்களுக்கு 3040 மேலே சஸ்டெயின் பண்ண முடியல, இந்த இண்டிகேட்டரை உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இணையால் சஸ்டெயின் பண்ண முடியலை அப்படின்னா மார்க்கெட் வந்து, ஸோ இது வந்து ஒரு ஒரு பின் பார் மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ பின்பார் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலையும் நம்ம வந்து மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு ஹேண்டில்ஸ் இதுக்காக வெயிட் பண்ணுறோம், அதுக்காக தான் சூப்பர் ட்ரெண்ட். ஸோ சூப்பர் ட்ரெண்டு வந்து என்ன பண்ணுறதா இண்டிகேட் பண்ணும். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணியிருக்கு பாருங்கள், இந்த ஆரம் ஒர்க், இந்த ஆரம் ஒர்க் இருக்குது உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட் இங்கே டவுன், நம்ம வந்து இந்த ஹேண்டில்ஸ்க்கு வெயிட் பண்ணுறோம், சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணிடுச்சு 3033. நம்ம இங்கேயே செல் பண்ணால் பட் இந்த சூப்பர் ட்ரெண்டுக்கு வெயிட் பண்ணுறோம், 3032. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மார்க்கெட் 3002 வரைக்கும் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட். ஸோ இது வந்து என்னென்னா பிஇரிஸ்டன்ட், இது லோ, ஐ மீன் இது ஹை லோ, அதுக்கப்புறம் ஒரு லோயர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கா நம்ம வந்து சொன்னோம் இல்லையா. ஸோ பிஇரிஸ்டன்ட்லேருந்து சொன்னோம் லோ லோயர் ஹை. ஸோ அதே மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ நான் சொன்னேன் ஸ்விங் ஹையில் செல் பண்ணுங்கள், ஸ்விங் லோவில் பை பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல பை பண்ணலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இது மாதிரி பிஆர்எஸ் ட்ரெண்டோ புலிஸ் ட்ரெண்டோ வந்து, அதாவது புலிஸ் ட்ரெண்டில் வந்து நீங்கள் லோவை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி புலிஸ் ட்ரெண்டில் வந்து ஹையில் வந்து செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மினிமல் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா வந்து மறுபடியும் வந்து ஒரு ஒரு லோ ஃபார்ம் ஆகும், ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ஹையர் ஹைக் போகும். அதனால் வந்து எம்ஏ வந்து புல்லிஸ் ட்ரெண்ட் வந்து லோவில் பை பண்ணுங்கள், பிஆர்எஸ் ட்ரெண்ட் வந்து ஹையில் செல் பண்ணுங்கள். ஓகே, அதான் ஒன்று. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லோ ஃபார்ம் ஆகிட்டு நான் இந்த இடத்துல ஹிக்கினாக்ஸ் உங்களுக்கு மாறுது. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. 3007லேருந்து எங்கே போயிருக்குன்னா 3025. ஸோ 3025 ஒரு 15 பாயிண்ட் நம்ம அதுக்கு மேலே நான் அவ்வளோ இப்போ ஒரு 15 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹையில் வந்து இங்கே ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆகி 3022 வந்து அகெயின் மார்க்கெட் வந்து, ஏன்னா பிஎஸ் ட்ரெண்ட் இல்லையா, லோ லோயர் கே ஃபார்ம் ஆகிருக்கு, அகைன் கீழே தான் வரும். ஸோ லோயர் லோ கீழே வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3022 எங்கே போயிருக்கு, 2967 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 33, அது ஒரு 22-55 பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸில் ஆகிருக்கு. ஸோ ரிவர்ஸில் ஆகி இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ என்ன பண்ணால் நம்ம லோவில் பை பண்ணலாம். ஸோ லோவில் பை பண்ணி மேலே ஹை வைப்பிருக்கு. ஸோ ஹை வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு, ஸோ அதுக்காக தான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த சூப்பர் ட்ரெண்ட் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், பட் வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட் இந்த இடத்துல சைட்வே. ஸோ சைட்வே போனால்
இந்த ஸ்டேஜில் வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக சைடு போடணும், மேலே பிரேக் பண்ணல, ஸோ லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது லோ 3027 பிரேக் பண்ணிடுச்சு, 3027 பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்கி வந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிட்டு பாருங்கள், அது ஒரே நாளில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 1, 2, 3, 4 பாருங்கள். ஸோ குறைஞ்சது ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கிடைக்கும். இது யூஸ் பண்ணிங்கன்னா எகினாக்சி ப்ளஸ் சூப்பர் டென்ட் சைட் வேஸ்டில் வந்து நம்ம எந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஸ்விங் லோ ஸ்விங் ஹையில் வந்து ட்ரேட் எடுங்க, ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதை பார்த்து ட்ரேட் எடுங்க. நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் இல்லாமலே பண்ணலாம், ரிஸ்க் எடுக்கிறவங்க சூப்பர் ட்ரெண்ட் இருந்தால் ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக சூப்பர் ட்ரெண்ட், அவ்வளோதான். ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒர்த்தான ஸ்ட்ராட்டஜி. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வைஸ், ஸோ எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட் வைஸு, ஸோ அந்த லோ பிரேக் பண்ணல, இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு, சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணிச்சு, ஹை மூமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 2937 எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் சைட்வேஸில் போகும்போது மட்டும் ட்ரேட் எடுக்காதீங்க, ட்ரேட்வேஸ் போச்சுன்னா மார்க்கெட் எப்படி போக தெரியாது. ஸோ அதனால் வந்து ஸ்விங் லோ ஸ்விங் ஹையை சூஸ் பண்ணிக்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ், ஸோ இங்கே வந்து சூப்பர் ட்ரெண்ட் சொல்லியிருக்கு, பட் இந்த இது மார்க்கெட் வந்து சைட்வேஸ், மார்க்கெட் சைட்வேஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒன்று இதை பிரேக் பண்ணும், இந்த லோ பிரேக் பண்ணும், ரெண்டில் ஏதாவது நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியும். அதனால் பார்த்து வந்து ட்ரேட் எடுங்க பாருங்கள். எல்லா எத்தனை நாள் பண்ணுற பாருங்கள், எங்கே பாருங்கள் மார்க்கெட் சைட் வேஸில் போகுது. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு, மார்க்கெட் மேலே போச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் மார்க்கெட் சைட் வேஸ், இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, மார்க்கெட் மேலே போயிருக்கு. சில பேர் வந்து நல்ல வாலண்டியல் கிடைக்கிற நாளாக இருந்துச்சு, நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் கூட இல்லை. ஸோ இந்த ஹை இந்த பாருங்கள், ஒரு லோலேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகி மறுபடியும் வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகிருக்கு. இப்படி நம்ம ஒரு வாலண்டியல் நம்ம கிடைக்கணும், நம்ம குழு அதில் வாலண்டியல் கிடச்சி நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு 20 பாயிண்ட்ஸாக நம்ம எடுத்தாலும் கூட நிறைய ட்ரேட் எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம், கரெக்டாக கிடைக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அதிகமாக இல்லை மார்க்கெட், இந்த இடத்துல வந்து ஒரு சைடு வேஸ்லாம் ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கும். இந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, 10 பாயிண்ட், ஏன்னா வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை, ஹை பிரேக் பண்ணவே இல்லை, பிரேக் பண்ணக்கூடவே இல்லை. ஸோ அதுக்கே மார்க்கெட் வந்து டவுன் நோக்கி தான் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சைட் வேஸ் மார்க்கெட் போயிருக்கு, மார்க்கெட் உடச்சிருச்சு, மேலே போயிடுச்சு. ஸோ ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலிமா ட்ரேட் எடுத்து பண்ணலாம். ஸோ சொல்கிறது என்ன, ஃபஸ்ட்டு என்ன, சைட் வேஸில் வந்து எந்த ட்ரேட் எடுக்காதீங்க, ஸ்விங் லோ ஸ்விங் ஹை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க, எந்த ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டோ பேஸ் பண்ணி பையோ செல்லோ எடுங்க. சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து 14, ஓகே 14 × 1.5, நீங்கள் ஜியோதா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அலைஸ் ப்ளூவில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், 14 × 1.5 ஃபேக்டர் இது யூஸ் பண்ணி ட்ரைட் பண்ணுங்கள், நல்ல லாபம் சம்பாதிங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரெஃபர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியில் சந்திப்போம், நன்றி.